எனக்கு அன்பானவர்களே, எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் புஸ்தகம் 36 அதிகாரம் 31 வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளையும் நினைத்து, உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்கள் அருவறுப்புகளின் நிமித்தமும் உங்களையே ஆரோசிப்பீர்கள். ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார்? உங்களை நினச்சி நீங்களே வேதனைப்படுவீங்க. நீங்கள் செஞ்ச காரியங்கள், நீங்கள் செஞ்ச பொல்லாப்புகள், அக்கிரமங்கள், தேவனுக்கு விரோதமாக செய்த எல்லா காரியத்தை குறித்து நீங்களே உங்களை குறித்து வெறுப்பீர்கள். என்ன செய்ய போகிறார் ஆண்டவர்? தேசத்தில் பஞ்சத்தை வராதபடிக்கு, அப்படின்னா பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை உங்கள் மேலே இராதபடி உங்களை நான் பெருக பண்ணுவேன். நான் உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்கள் நிமித்தம் நான் இதை ஆசீர்வதிக்கிறேன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. அப்போ நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், நம்ம தானே இப்படி பொல்லாப்பு செஞ்சிட்டோம், நம்ம தானே இப்படி தப்பு பண்ணிட்டோம் என்று உங்களை நினைத்த நீங்கள் வருந்துவீர்கள். அப்போ இன்றைக்கி அப்படி தானே இருக்குது. சில நேரம் நம்ம நினைக்கிறோம், நம்ம செஞ்ச நீதி நிமித்தம் நம்மளை ஆசீர்வதிச்சார் நினைக்கிறீங்களா? நம்ம செய்கிற சில நற்கிரிகள் நிமித்தம் நம்மளை சில நேரம் இல்லை, தேவநாமம் தூஷிக்கப்படக்கூடாது என்பதற்காக சில நேரம் நம்ம செஞ்ச பொல்லாப்பு, நம்ம செஞ்ச தேவனுக்கு விரோதமான பாவத்தை நினைத்து நம்ம வருத்தம் அடையும்படி தேவன் சில நேரம் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய நீதி நிமித்தமோ, நம்முடைய பெரிய நல்ல கிரியை செஞ்சதுனால நம்மளை தேவன் ஆசீர்வதிக்கல. இந்த பஞ்சம் தேசத்தில் வந்தாலும், தேசத்தில் கொள்ளை நோய் வந்தாலும் சில நேரம் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், சில நேரம் பாதுகாக்கிறார், நம்மளை பெருக பண்ணுகிறார் என்று சொன்னால் ஆண்டவர் நாமத்து நிமித்தம், நம் நீதி நிமித்தம் அல்ல. நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்த. அப்பொழுது ஜனங்கள் ஐயோ தேவனுக்கு உரதமானு சொல்லி அவர்கள் தங்களை நாங்களே வெறுத்து கொண்டார்கள் போட்டிருக்கு. நம்ம அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. ஒரு நாளும் ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடாது. நம்ம ஜீவியம் நம்ம நீதியாக வாழ, பொல்லாப்புக்கு நீங்களாக்கி நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது, நன்மை வந்தாலும் சரி தீமை வந்தாலும் சரி, கர்த்தருக்காக முடிவு பெறிந்த நிலைத்து நிற்க நம்மளை ஒப்பு கொடுக்கணும். மாற அர்ப்பணிப்போம். தகப்பனே, எங்கள் ஜீவி அப்படிப்பட்ட வாழ்க்கை பொல்லாப்பு, ஆண்டவரே ஏன் இப்படி செஞ்சிட்டோங்கிற வருத்தம் எங்கள் வாழ்க்கையில் வராதபடிக்கு ஆண்டவரே, அந்த வருத்தங்களெல்லாம் ஆண்டவரே இனி அந்த பொல்லாப்பு செய்யக்கூடாது, எந்த சூழ்நிலையும் கர்த்தரை விட்டு தூரப்போகக்கூடாது என்கிற எண்ணம் எங்களுக்குள்ளே வர எங்களை மாற, எங்களை மனந்திரும்ப ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.